வணக்கம் திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் வைரபாரதி பேசுகிறேன் நான் ஏன் டிஎம்எஸ் ரசிகன் என்ற தொடரில் இது முதல் பாகம் நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றன என்னுடைய வயது ஒரு ஐம்பதோ அறுபதோ அல்ல என்னுடைய ரசனை இளமை ததும்பக்கூடிய ஒரு வகையில்தான் இன்னமும் உயிர்ப்போடு இருக்கிறது பிறகு ஏன் இவன் பழைய பாடகருடைய ரசிகன் என நீங்கள் யோசிக்கலாம் இதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் இவர் பழம்பெரும் பாடகர் என்று மட்டும் நீங்கள் நினைத்தால் அது தவறு இவர் கம்ப்ளீட் சிங்கர் என்று சொல்லக்கூடிய வகையில் முழுமையான பாடகர் ஏன் எப்படி இந்த தொடரில் ஒவ்வொன்றாக துல்லியமாக நுணுக்கமாக பல அரிய நீங்கள் அரிய பல ரசனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அன்று ஒரு நாள் கவிஞனாக ஒரு குறும்படத்தில் வசனம் எழுதக்கூடிய வகையில் ஒரு சூழல் அமைந்தது அப்பொழுது என்னுடைய நண்பன் ஸ்ரீகண்டன் இப்பொழுது திரைப்பட இயக்குனர் அவருடைய இல்லம் மந்தவெளியில் அமைந்திருந்தது அவருடைய இல்லத்திற்கு நடந்து சென்ற பொழுது என்னுடைய இடதுபுறம் எதிர்ச்சியாக பார்க்கின்ற பொழுது ஒரு இல்லத்தில் கல்வெட்டு வரிகள் என்னை கவர்ந்து இழுத்தன அந்த வரிகள் டி எம் சௌந்தரராஜன் இந்த பெயர்தானே இருபத்தைந்து வருடங்களாக என்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது இந்த பெயர்தானே எனக்கு தாலாட்டாகவும் தத்துவமாகவும் வாழ்வியல் கொள்கை ரீதியான ஒரு தாத்பரியமாகவும் இருந்திருக்கிறது இந்த குரல்தானே என்னை அழ வைத்தது நான் விழும்போதெல்லாம் என்னை இழ வைத்தது என்னை தொழ வைத்தது என்றெல்லாம் நினைத்து கொண்டிருந்தேன் ஒரு விதமான ஒரு புலகாங்கிதம் என் இதயத்தில் ஆட்கொண்டது ஐயா இருப்பாரா உள்ளே பார்க்க முடியுமா வெறும் பார்க்க என்று நீங்கள் நினைத்தால் அது தவறு தரிசிக்க முடியுமா முதலில் நினைத்தேன் எதர்ச்சியாக நினைந்த ஒரு நினைவும் எதிர்ச்சியாக நடந்த ஒரு நிகழ்வும் அற்புதமானதாக இருந்தது என்னுடைய நண்பரிடம் கேட்டேன் இங்கே ஐயாவை வந்து பார்த்திருக்கிறேன் பாக்கிங் வருவார் என்று சொன்னார் இப்படியாவது பார்த்து பார்க்க வேண்டும் ஸ்ரீகண்டா அப்படின்றேன் அண்ணா ஏதாவது அவர் வயதானவர் ஏதாவது சொல்லிவிட்டால் நம்மை அடித்தால் கூட வாங்கிக் கொண்டு அவரை ஒரே ஒரு முறை தரிசித்து கால்களில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் என்ற வகையில் அவருடைய இல்லத்திற்கு சென்றோம் கதவை திறந்தோம் உள்கதவு திறந்தது அங்கே ஒரு பெண்மணி ஐயா இங்கே இல்லை எதிர் அடுக்ககத்தில் இருக்கிறார் என்ற ஒரு பதில் வந்தது எதிர் அடுக்ககம் விரைகிறோம் மாடிப்படிகள் நடக்கிறோம் ஒவ்வொரு படிக்கும் ஐயாவின் ஒவ்வொரு பாடல் வரிகளாக காதில் ஒழித்து கொண்டே இருந்தது காளிம்பல் அழுத்துகிறோம் அதுகூட அவருடைய குரலாகவே இருந்தது ஒரு ஒரு கற்பனை உலகில் ஒரு காந்தர்வ குரலோன் குடிகொண்ட அந்த காந்தர்வ இல்லத்தில் மெய்மருந்து போய் கதவோடு கதவாக நின்றிருந்த பொழுது அந்த கதவு திறந்தது ஒரு பெண்மணி அவர்கள்தான் ஐயாவின் புதல்வி என்றெல்லாம் அப்பொழுது எனக்கு தெரியார் ஐயாவுடைய ரசிகன் ஐயாவை பார்க்க வந்திருக்கிறேன் இது என்னுடைய நண்பன் என்றேன் வாருங்கள் என்று முதல் வாய்ப்பு திறந்தார் மெய்மிருந்து போய் நின்று கொண்டிருக்கிறோம் ஐயா வருகிறார் இது கட் அடுத்த பகுதியில் ஐயாவுடைய அணுகுமுறையை சொல்லப்போகிறேன் பொதுவாக நாம் திரைப்பிரபலங்களுக்கு ரசிகர்களாக இருக்கின்ற பொழுது நாம் பல விதங்களில் எதிர்ச்சியாகவோ இல்லை தீர்மானமாகவோ சில பல சோதனைகளை சந்திக்க வேண்டும் நீங்கள் திரையில் பார்க்கின்ற பிம்பங்கள் வேறு ஆனால் நிஜ வாழ்க்கையில் அவர்கள் வேறு வேறு முகம் ஆக ஒரு திரைப்பிரபலகத்திற்கு அது பாடகராகவோ நடிகராகவோ எந்த வகையில் வேண்டுமானாலும் இருக்கலாம் கவிஞராகவோ அவருடைய முகம் வேறாக இருக்கும் ஆனால் ஐயாவிற்கு அப்படி இல்லை என்ற ஒரு அற்புதம் நிகழ் நிகழ்ந்தது அதை நாம் அடுத்த பகுதியில் பார்ப்போம் ஒரே ஒரு சின்ன பாடலோடு இந்த பகுதியை நிறைவு செய்ய விரும்புகிறேன் மிகவும் பிடித்த பாடல் வெலாட்டா கல்யாணம் வரும் காற்று என்னுடைய இந்த கேட்டுவிட்ட உடன் யூடியூபில் நீங்கள் அந்த பாடலை கேட்க வேண்டும் மெலடி எட் ஐயா தன்னுடைய காதல் ரசத்தை பிழிந்திருப்பார் சுஷிலா அம்மாவும் சரிக்கு சமமானமாக அந்த பாடலை வழங்கியிருப்பார் அதில் ஒரே ஒரு இடம் வரும் அந்த ஒரே ஒரு இடத்தில் ஒரே ஒரு சொல்லை மட்டும் ஐயா டிஎம்எஸ் அவர்கள் பாவம் மாற்றியிருப்பார் உணர்ச்சிகளை மாற்றியிருப்பார் இப்படி உலகில் எந்த பாடகனும் பாடவில்லை அது எந்த வரிகள் என்று இப்போது சொல்கிறேன் முதல் சரணத்தில் தலைவன் தலைவி விழியால் மொழிந்தால் காதல் இந்த வரியில் காதல் ரசம் ததும்பி இருக்கும் அடுத்த வரிதான் மிகவும் முக்கியம் அதில் ஒரே ஒரு சொல் மட்டும் அந்த வரி என்னவென்றால் தனியே பிரிந்தே தழுவாதிருந்தால் ஊடல் இதில் தனியே என்று பாடும்பொழுது உணர்ச்சி கொஞ்சம் மாற்றம் அடைந்து பிரிந்தேவில் அந்த பிரிவினுடைய சோக சோகரசத்தை பிழிந்திருப்பார் தழுவாதிருந்தால் அதன் அடுத்த வரிகளில் எல்லாமே காதல் ரசங்கள் துள்ளி எழும் இருவரும் நன்றாக பாடியிருப்பார்கள் அந்த ஒரே ஒரு சொல் பிரிந்தேங்கிற சொல் பிரிவு ரசத்தை நம் மணக்கண் முன் விஸ்வரூபமாக காட்டியிருப்பார் இது உலகில் எந்த பாடகனும் பாடியது இல்லை இப்படி பல ஆச்சரியங்கள் பல என்னுடைய வாழ்க்கை அனுபவங்கள் அவரோடு காத்திருக்கின்றன தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் நன்றி வைரபாரதி